எல்லாருக்கும் குட் மார்னிங். இந்த வெப்சைட் பற்றி தான் வந்து ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து ரிஸ்க்கு வந்து ரொம்ப 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 அதிகமான ரிஸ்க்கு, ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. நான் வந்து நிறைய அமௌண்ட் வந்து இதில் வந்து இழந்துட்டேன். நான் வந்து உங்களுக்கு ப்ரூஃபோடைய உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய ஹிஸ்ட்ரிலாம் வந்து இதில் இருக்கும், ஃபுல்லாக டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி எப்படின்றதை. நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணலாம், பண்ணுறது உங்கள் ஓன் ரிஸ்க்கு தான், ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க அதுக்குன்னு. ஒரு வாட்டி மணி போயிடுச்சுன்னா வந்து இன்னும் ஒரு ட்ரை பண்ணலாம். அது நான் வந்து நிறையா ட்ரை பண்ணி வந்து நிறைய மணி வந்து நான் வந்து இழந்துட்டேன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மணி ட்ரீ அப்படின்னு ஒன்று பார்த்திங்களா. இந்த மணி ட்ரீ வந்து நான் எப்பவுமே யூஸ் பண்ணுறது, அதுக்குள்ளேயே கிளிக் பண்ணி போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறையா ஆப்ஷன் இருக்குது. ஓகேவா, நிறைய ஆப்ஷனும் வந்து ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லாத்துலேயும் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டெப் மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்னு போட்டு ஒரு நம்பர் மாதிரி கொடுத்துருவா பார்த்தி எக்கச்சக்கமா. அதை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்ச காலத்தில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்றது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு 1 மினிட் டைம் உங்களுக்கு, 1 மினிட் முடிஞ்ச உடனே உங்கள் மேலே வந்து ட்ரா ஹிஸ்ட்ரி மேலே வந்து ஒரு மாதிரி ஓடுது பார்த்திங்களா, டைஸ் வந்து ஒரு மாதிரி ரன் ஆகுது பார்த்திங்களா. அது முடிஞ்ச உடனே வந்து உங்களுக்கு ட்ரா ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் காமிக்கும். சைடில் இந்த மாதிரி சைடில் காமிச்சோடனே யார் வின் அப்படின்னு காமிச்சிருவாங்க. சைடில் ஸ்மால் ஈவெண்ட் அப்படின்னு காமிக்க பார்த்திங்களா. அதை பற்றி நான் ஃபுல்லாக இப்போ நான் சொல்கிறேன், ஃபுல்லாக டீட்டெயிலாக எப்படி விளையாடணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முக்கியமாக என்ன முக்கியம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரா ஹிஸ்ட்ரி, அதை வந்து நம்ம முக்கியமாக நோட் பண்ணியே ஆகணும். அதை பார்த்து தான் நம்மளால் விளையாட முடியும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்கவே முடியும். அது எப்படி மேப் போயிருக்கோம், நான் 2 மினிட்ஸ் முன்னாடி மேப் வந்து எப்படி போயிருக்கு அப்படின்ற பொறுத்து தான் இது. இதுவும் வந்து இந்த ஒலியம் ட்ரேட் அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இப்போது சேம் ட்ரேடிங் தான், வேறு ஒன்றும் பெருசெல்லாம் கிடையாது. ஆனால் வந்து ரொம்ப அதிகமான மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இதில். பண்ணுறதா இருந்தால் ஸ்டார்டிங் ஃபியூ அமௌண்ட்லேருந்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது 1, 2, 3 இந்த மாதிரி 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா இந்த மாதிரியான அமௌண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே பெருசாக போனீங்கன்னா பெருசாக ஆப் வச்சுருவோம் இந்த ஆப் வந்து. அதனால் வந்து தயவு செஞ்சு ரொம்ப இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 22 ரூபா 50 பைசா வந்து இப்போ இருக்குது. இது வந்து நான் வந்து காசு போடலை, நான் ஏற்கனவே நான் வந்து 1 மாதம் வந்து 500 ரூபீஸ் போட்டு வச்சுருந்தேன். அது நான் இழந்துட்டேன். இழந்துட்ட அப்புறமா இது வந்து இது எப்படி போனஸ் வந்து இல்லை, வாரத்துக்கு ஒரு வாட்டி போனஸ் வந்து நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன்னா வாரம் வந்து 10 ரூபா ஆட் ஆகும், 20 ரூபா ஆட் ஆகும், அந்த மாதிரி வந்து ஆட் ஆகிட்டே இருக்குது. நான் வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துனேன். இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா போனஸில் வந்து 20 ரூபா கிடச்சிருக்கு. இப்போ நான் வந்து 2 ரூபீஸ் வந்து ஆர்டில் வந்து உங்களுக்கு பிட் பண்ணியிருக்கு. ஓகேவா, இது என்ன நடக்குது அப்படின்ற பார்க்கலாம். இன்னும் 20 செகண்ட்ஸ் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. 2 ரூபீஸ் வந்து போகுதா இல்லை வந்து ஆட் ஆகுதா. ஆனால் வந்து இது வந்து விட்ராகிறது வந்து ஜென்யூனாக இருக்கும், கவலைப்படுத்தாவில். நீங்கள் விட்ரா கொடுத்த 2-3 மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஷுவராக வந்து வித்ரா ஆகும். இது வந்து நான் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டேன். எனக்கு வந்து குயிக்காக வந்து வித்ரா ஆகிடுச்சு. பட்டு வித்ராலாம் பட்டினா ஆகிடுச்சு. நீங்கள் அதில் டெபாசிட் பண்ணும்போது வந்து குயிக்காக ஆகிடும், அதில் எந்த இஷ்யூவும் வராது. இஷ்யூ வந்தால் கூட நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு இஷ்யூ எனக்கு வந்தது கிடையாது. இஷ்யூ வந்தால் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. கவலைப்படுத்தாவில் மணி போயிடுமா அப்படின்றதுலாம் இந்த ட்ரேடிங் தான் முக்கியமான மேட்டராக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் வந்து வந்துடுச்சு. நான் வந்து 2 ரூபா பிட் பண்ணியிருந்தேன், 2 ரூபா வந்து இப்போ திருப்பி எனக்கு வந்துச்சு. மேலே மெசேஜ் வர பாருங்கள், இப்போது 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி பாருங்கள், மேலே வந்து மெசேஜ் வரும் உங்களுக்கு. ஓகே, அதுதான் கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ வின் இன் மணி ட்ரீன்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. ஓகே, நம்ம வந்து நிறுத்தாமல் அடுத்த பெட்டும் கண்டிப்பாக பண்ணுவோம். அது மாதிரி ட்ரா ஹிஸ்ட் வந்து செக் பண்ணிக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவன் ஆட்னு வந்து நிறையா இருக்கும். நான் உங்களுக்கு அந்த ட்ரா ஹிஸ்ட்ரியை பற்றி கண்டிப்பாக உங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியம். அதை பார்த்து தான் நம்ம ரெண்டு பிட் பண்ண முடியும். அதை பிட் பண்ண மட்டும் தான் நல்லா ஜெயிக்க முடியும், அதை பார்த்து பிட் பண்ண மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஓகே, அடுத்தது வந்து லார்ஜில் வந்து நம்ம பிட் பண்ண போகிறோம். லார்ஜில் வந்து இப்போ நம்ம 4 ரூபீஸ் வந்து பிட் பண்ணியிருக்கோம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல், அவ்வளோதான் பிட் பண்ணியாச்சு. அதில் ரிசல்ட் வரப்போது கரெக்டாக 10 செகண்ட்ஸ் எடுத்துங்க ரிசல்ட் வர. அவ்வளோதான், நம்ம கட் பண்ண நம்ம பிட் பண்ண 4 ரூபீஸ் வந்து போயிடுச்சு. இப்போது லார்ஜில் வந்து பிட் ஆகிடுச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஸ்மால் 5 ஸ்மால் வந்துருக்கு. அடுத்தது வந்து லார்ஜ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சி தான் நான் வந்து பிட் பண்ணியிருந்தேன், நடக்கலை. இதே மாதிரி தான், ஆனால் வந்து எப்படின்னா இது வந்து ஒரு 8 பேஸ்டு போடணும் நீங்கள். அதாவது ஃபஸ்ட்டு வந்து 2 ரூபீஸ் பெட் பண்ணுறீங்கன்னா அடுத்தது வந்து 4 ரூபீஸ், அடுத்தது வந்து 8 ரூபீஸ், டபுள் டபுளாக பெட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஈவனாக கரெக்டாக வந்துடும். அதாவது ஸ்மால்லேயே வந்து இப்போ 4 ஸ்மால் வந்துருக்குன்னா அடுத்தது வந்து லார்ஜில் வரும், நீங்கள் பெட் பண்ணலாம்.
பிட் பண்ணி அப் 2 ருபீஸ் பிட் பண்ணணும். அடுத்தது வரலன்னா அதுக்கு மறுபடியும் அதுக்கப்புறம் 4 ருபீஸ் பிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து 8 ருபீஸ் பிட் பண்ணலாம். டபுள் டபுளாக பிட் பண்ணிங்கன்னா இது வந்து இந்த லார்ஜ் வந்து பார்த்திங்களா, அது வந்து மேக்ஸிமம் வந்து 10 வரைக்கும் தான் வரும். ஓகேவா, அதுக்கு மேலே வரது வாய்ப்பே. நானே வந்து நிறைய வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டேன், நிறைய வாட்டி விளாட்ணும் பார்த்துட்டேன், அது 8 to 10 வரைக்கும் தான் வரும் மேக்ஸிமம், அவ்வளோதான். அதுக்கு மேலே போது கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அதை தான் சொல்கிறேன், நீங்கள் 2 ருபீஸ், 4 ருபீஸ், 8 ருபீஸ் அதுமாதிரி பிட் பண்ணுங்கள். அதுவும் வந்து இந்த ஈவனாக இப்போ ஈவனாக லார்ஜ் ஒரு 5 வாட் வந்து செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ருபீஸ் அந்த மாதிரி வெயிட் பண்ணுங்கள். 5 வாட் வந்ததுக்கப்புறம் 8, 10, 20 நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து மொத்தமாக ஒரு 500 ருபீஸ் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் தாராளமாக வின் பண்ண முடியும். ஆனால் ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ வந்து உங்களுக்கு 40 ருபீஸ் பிட் பண்ணி காமிக்கிறேன், என்ன நடக்குது அப்படின்றது இப்போ நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ 14 ருபீஸ் பிட் பண்ணியாச்சு, இருக்க மொத்தம் காசே வந்து மொட்டாச்சு. ஓகேவா, என்ன நடக்குது அப்படின்றது பொறுத்து வந்து பார்ப்போம். இன்னும் ஒரு 20 செகண்ட்ஸ் இருக்குது. இதே மாதிரி தான் மணி இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து டெபாசிட் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம். வித்ட்ரான்றது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப பெரிய கஷ்டமான வேலைலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, வேகரிங் ரெக்குயர்மெண்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 2 ருபீஸ் போட்டுக்கு பார்த்தீங்களா. அங்கே ஒரு விஷயம் இருக்குது, என்ன பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து 500 ருபீஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா, இப்போ நீங்கள் பெட் பண்ணி அந்த 500 ருபீஸ் வந்து வின் பண்ணிடும். வின் பண்ணது அப்புறம் தான் வந்து அந்த 500 ருபீஸ் வந்து ஜீரோவாக மாறிடும். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும். ஓகேவா, இந்த மாதிரி இது ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்குது. இது ஏதாவது பிரச்சனைனா வந்து என்கிட்ட வந்து மக்கள் இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் வந்து தாராளமாக என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம். எனக்கு இதில் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்ல நான் வந்து நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இருந்தாலும் இதில் வந்து ரொம்ப மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக இப்போ வந்து லாஸ் ஆகிடும், கண்டிப்பாக லாஸ் ஆகும். 100% ஷேராக சொல்லுவேன், லாஸ் ஆகிடும். சின்ன சின்ன அமௌண்ட்டாக வந்து நீங்கள் பிட் பண்ணுங்கள். இதில் வந்து பேங்க் கார்டு, வித்ரா அமௌண்ட்டு, பே பாஸ்வேர்டு எல்லாம் வந்து பாஸ்வேர்டு மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா கட்சியில் இருந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா, ஓகே. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் வந்துருக்கு, நிறையா இருக்குது. இது வந்து நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் எப்போ வந்து நான் வித்ரா பண்ணது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து உண்மையில் நான் வித்ரா பண்ணியிருக்கேன். இப்போ 510 ரூபா வித்ரா பண்ணிங்கன்னா 10 ரூபா அவங்க பிடிச்சிப்பாங்க, மீதியம் அமௌண்ட் நம்ம கையில் வரணும். 500 ரூபா வித்ரா பண்ணால் 400 தான் கையில் வரும். இது வந்து உண்மையிலேயே எனக்கு வந்தது, எனக்கு வந்து வித்ரா ஆனது. இதை விட நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்து நான் அதிகம் இதுவரை நான் வந்து இப்போ நான் மொத்தமும் வந்து இழந்தது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 700 ரூபீஸ் வந்து நான் லூஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, இதுதான் அந்த உண்மை. 700 ரூபீஸ் யூஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போனஸ்னு ஒன்றுக்கு பார்த்தீங்களா, அந்த போனஸ் தான் வந்து எனக்கு ஆட் ஆகுது. அது எப்படி ஆட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. போனஸ் வந்து இந்த வாட்டி வந்து 20 ருபீஸ் ஆட் ஆச்சு, அதை தான் உங்களுக்கு நான் பிளாண்டு காமிச்சேன். நான் இதாக வெயிட் பண்ணியிருந்தேன், ஏன்னா போனஸ் வரும் அது விளாட்றலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன்னா தேவை காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேங்க் ஐஎஃப்எஸ்சி அக்கௌண்ட் நம்பரு, இது நான் வந்து ஐட் பண்ணிவிடுவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அவ்வளோதான். இன்னும் பெருசாக சொல்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. இந்த வித்ட்ரா இந்த ட்ரா ஹிஸ்ட்ரி மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியமானது. அப்புறம் சர்வீஸ் ஏதாவது பிரச்சனை ஏதாவது கம்பெனிக்கு மட்டும் ஏதாவது வரல அப்படின்னு வச்சிங்கன்னா வந்து சர்வீஸ் எப்போ டேரெக்டாக கான்டக்ட் பண்ணலாம். சர்வீஸ் கிளிக் பண்ணினா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அவங்களே சிஸ்டம் மூலமாக ரிப்ளை பண்ணுவாங்க, டக்குன்னு ரிப்ளை பண்ணுவாங்க. ரொம்ப அர்ஜென்ட்லாம் கிடையாது, பட்டு 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 ரொம்ப குயிக்காக வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, பாருங்கள். ஹாய் நம்பிச்சேன், குயிக்காக வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. சிஸ்டம் வேஸில் வந்து ரிப்ளை பண்ணுறதுனால வந்து ஆல் டைப் பண்ணுற மாதிரி இருக்காது, ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்கும். ரோபோட் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே அவங்க கீவேர்டில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுதான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன இஷ்யூவாக வந்தாலும் நீங்கள் குயிக்காக கேட்கலாம். எனக்கே ஒரு டைம் வந்து அமௌண்ட் வந்து 100 ருபீஸ் போட்டிருந்தேன், அது வந்து வரல. நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப சொன்னாங்க, ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தேன். அப்புறம் என்னோடய ஐடியா அட்ரஸ் அனுப்பிச்சி விட்ருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ் ஆச்சு வர்றதுக்குன்னு தெரிஞ்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கியூஆர் கோட் வந்து சாரி கியூஆர் கோடில் என்னோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு. மறக்காமல் நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு தாராளமாக நீங்கள் மணி வந்து ஏர்ன் பண்ணலாம். ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக பிட் பண்ணி ஏர்ன் பண்ணுறது ரொம்ப நல்லது. இங்கே ஏன்னா ரொம்ப போயிடாதீங்க, ரொம்ப பணம் வந்து ரிஸ்க் ரொம்ப அதிகம். பார்த்து பத்திரமாக ஏர்ன் பண்ணுங்கள். காசு கிடையுதுன்னு நிறைய காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, அவ்வளோதான், கோவிந்தா ஆகிடும். குட் பை.